கா சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ் நான் ஏற்கனவே பேக் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்கள் எதாவது எடுத்துக்கோங்க இல்லை கார்ட்போர்ட் எதாவது எடுத்துக்கோங்க நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ நான் வந்து பிளாக் கலரே பெயிண்ட் பண்ணலை நம்ம டேரெக்டாகவே மெயின் கலர் பெயிண்ட் தான் பண்ண போகிறோம் இந்த வந்து இயரிங்ஸ் வந்து நான் ஒரு ஃபைவ் டேஸ் செவன் டேஸ் நல்லா ட்ரை பண்ணி விடட்டேன் ஏன்னா ரொம்ப இது தின்னாக இருந்துச்சு ஸோ நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் பேக் பண்ணி எடுத்தேன் அண்ட் நான் பெயிண்ட் பண்ண போகிற கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஏற்கனவே கொஞ்சமாக செஞ்சு பார்த்தேன் இந்த கலர் கரெக்டாக எனக்கு வேணும் ஸோ அதுக்கு வந்து நான் ஒயிட் அண்ட் பிங்க் தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணிணேன் கொஞ்சம் ஒயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக நான் எடுத்துக்கிட்டேன் மேபி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒயிட் வந்து டூ எடுத்துக்கோங்க பிங்க் வந்து ஒன்று டூ இஷ்யூ ஒன் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் பெயிண்ட் வந்து யூஸ் முன்னாடி நல்லா வந்து ஷேக் பண்ணிக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ பிங்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுக்கிறேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கலர் இன்னும் கொஞ்சம் வரல கொஞ்சம் ஒயிட்டியாக தான் இருக்குது ஸோ லைட்டாக மறுபடியும் வந்து பிங்க் கலர் நான் எடுத்துக்கிறேன் ஸோ பிங்க் கலர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சு இப்போ நம்ம அப்படியே எடுத்து டேரெக்டாக நல்லா பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கார்போர்டு இல்லைன்னா இந்த மாதிரி மூடி மாதிரி எடுத்துக்கணும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ மேபி அந்த கேக் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக ரொட்டேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பெயிண்ட்லாம் வந்து கையிலையும் ஆகாது நல்லா அந்த மாதிரி நல்லா பெயிண்ட் பண்ணிக்கோங்க ஸோ சைடில் எல்லா இடத்துலையுமே நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் நம்ம பிளாக் பெயிண்ட் பண்ணாமல் பண்ணுறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறப்ப தான் அந்த பிளாக் கலர் தெரியாது நம்ம ரொம்ப லைட் கலர் தான் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக பிளாக் கலர் தெரியும் ஸோ ட்ரை ஆகிறப்ப இன்னுமே பிளாக் கலர் அதிகமாக தான் தெரியும் நான் வந்து இதில் த்ரீ கோட்டிங்ஸ் கொடுக்க போகிறேங்க ஸோ ஃபஸ்ட் கோட்டிங் இந்த மாதிரி லைட் கலர் ஸோ ரொம்ப நம்ம சூஸ் பண்ணதோட லைட் கலர் தான் நான் இப்போ வந்து பெயிண்ட் பண்ணுறேன் இப்போ இது நல்லாவே வந்து கொஞ்சம் வந்து கவர் ஆகிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கவர் ஆகிடுச்சு பட் ட்ரை ஆகிறப்ப இன்னும் கொஞ்சம் பிளாக் கலர் தெரியும் இட்ஸ் ஓகே நம்ம மறுபடியும் செகண்ட் கோட்டிங் கொடுக்குறப்ப சரி பண்ணிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நேரம் நம்ம ட்ரை பண்ண விட்டுட்டு ஒயிட் கலர் வந்து சென்டரில் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் அதில் லைட்டாக வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நான் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணால் ஏன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து கொஞ்சம் வெளியே போயிடுது ஸோ அதனால் நான் திக்காக பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஸோ உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பெயிண்ட் பண்ணுறப்போ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நான் பெயிண்ட் பண்ணுறப்போ இப்போ லைட்டாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சு நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக தண்ணியை வந்து ஆட் பண்ணி மறுபடியும் பெயிண்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஈவனாக நீட்டாக ஆகிடுச்சு ஸோ கேப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிருச்சு ஸோ நல்லா நான் வந்து ஈவனாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் பெயிண்ட் பண்ணுறப்போ ரொம்ப பொறுமையாக பெயிண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த லாஸ்ட்டு ப்ராசஸ் அண்ட் இதில் தப்புட்டிங்கன்னா ரொம்ப அசிங்கமாக அப்படியே தெரியும் பெயிண்ட்டு அண்ட் நல்லா நம்ம ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் பெயிண்ட் பண்ணுறப்போ தான் ரொம்ப அழகாகவே எடுத்துக்காட்டும் இப்போ நான் ஸ்டட் மேலேயும் ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பெயிண்ட் அதிகமாக அந்த மாதிரி இருந்தது ஸோ நான் இதில் எடுத்து அப்படியே நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஸ்டட்டுக்கு ஃபுல்லாகவே நாம் ஒயிட் கலர் தான் கொடுக்க போகிறோம் நான் எல்லா இடத்துலையுமே வந்து ஒயிட் வந்து ஈவனாக நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் அந்த கேப்பில் மட்டும் நான் அடிக்காமல் மற்ற எல்லா இடத்துலையுமே நான் வந்து ஒயிட் தான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ பொறுமையாக வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு சைட் நல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சைடு நான் போகிறேன் ஸோ அந்த சைடு ஃபுல்லாக ஈவனாக வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த சைடு போகிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம பெயிண்ட் பண்ணதுக்கு மேலேயே நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப அது வந்து ஆஷாக வந்து அப்படியே தெரியும் அசிங்கமாக தெரியும் ஸோ அதனால் நீங்கள் ஒரு இடத்த மட்டும் டிவைட் பண்ணி நல்லா பெயிண்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா நம்ம ட்ரை ஆனோடனே எங்கெல்லாம் வந்து ஈவனா நம்ம அந்த இடத்துல பெயிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த சைடு ஃபுல்லாகவே நான் முடிச்சுட்டேன் எங்கெங்கெல்லாம் ஈவனா இல்லையோ பெயிண்ட் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த பக்கம் எங்கே இல்லையோ நான் அங்கேயும் வந்து நல்லா பெயிண்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் டபுள் கோட்டிங்கும் நான் கொடுத்துக்கிறேன் இதுலேயும் டபுள் கோட்டிங் கொடுத்த மாதிரி இருக்கும் நமக்கு ஈவனாகவும் எல்லாமே வந்து கரெக்டான மாதிரி இருக்கும் லைட்டாக ஈவனாக இல்லாத மாதிரி இருக்குது ஸோ அங்கே மட்டும் நான் கொடுத்துக்கிறேன் ஓகே கைஸ் இப்போ நம்ம சென்டர்லேயும் வந்து நம்ம பிங்க் கலர் கொடுத்துக்கலாம் ஸோ லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மறுபடியும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் நம்ம என்ன இயரிங்ஸ்க்கு கொடுக்குறோமோ அதே தான் இதுலேயும் நம்ம கொடுக்க போகிறோம் கேப்புக்கு லைட் கலர் கொடுத்துட்டு டார்க் கலர் தான் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி பொறுமையாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க லைன் வந்து மேலே லைட்டாக வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் மேலே தெரியும் ஸோ அங்கே லைட்டாக நான் வந்து கொடுத்துக்கிறேன் லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்லாம் வெளியே வந்தது ஸோ அதுலேயே நான் வந்து பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ங்காய் யூஸ் பண்ண நடுவில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பிளாக் கலர் தெரியாத மாதிரி இருக்குது ஸோ நான் லைட்டாக வந்து ப்ரெஷ் கொடுத்து நீட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ண பெயிண்ட்டில் வந்து பிங்க் வந்து அதிகமாக இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட் கலர் இப்போ வந்து நமக்கு டார்க் கலர் வந்தோடனே அந்த பிளாக் கலர் எல்லாமே வந்து நமக்கு மறைஞ்சிடும் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஸோ ஈவனாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதே தான் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணணுமோ அதே மாதிரி மெதுவாக பார்த்து எல்லா சைடும் மெதுவாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து மறைய ஆரம்பிச்சிடுச்சு ஸோ ம நல்லா ட்ரை ஆகணுன்னே பார்த்தீங்கன்னா டார்க் பிங்காக நமக்கு கிடைக்கணும் அப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்துடும் ஸோ நல்லா வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் நான் சொன்ன மாதிரியே அந்த கேப்லேயும் நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ப்ரஷை லைட்டாக சின்னதாக பண்ணி நான் அந்த கேப்லேயும் வந்து பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன் சைட்லேயும் நான் ஃபுல்லாக வந்து இந்த பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன் கைஸ் நல்லா வந்து ஈவனாக கொடுத்துக்கோங்க சைட்லையும் ஸோ பொறுமையாக நான் எல்லா சைடும் பார்த்து ஈவனாக கொடுத்துட்டேன் இப்போ இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பேக் சைடு வந்து பெயிண்ட் பண்ணலாம் ஸ்டட்டு வந்து ட்ரை ஆகிடுச்சு இல்லையாக்கா சோ அதுக்கு மட்டும் நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ பின்னாடி வந்து நம்ம ஒயிட் கலர் வந்து லைட்டாக வந்து நான் லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன் ஏன்னா பின்னாடி பக்கம் ஈவனாக இல்லாத மாதிரி இருந்தது ஸோ அந்த குக்கி கொடுப்போம் இல்லையா ஐயோ அங்கே மட்டும் இல்லாத மாதிரி இருந்தது ஸோ அங்கே மட்டும் நான் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன் ப்ரெஷ்ஷில் வந்து ஒயிட் கலர் கொஞ்சம் லைட்டாக இருந்தது ஸோ நான் அதிலையும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து பேக் சைடு வந்து அவ்வளோ ஃபினிஷிங்லாம் எனக்கு பிடிக்காதுங்க ஸோ டெரக்கோட்டானாலே அந்த பிளாக் கலர் எனக்கு தெரியணும்னு ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்களுக்கு ஃபினிஷிங்லாம் நல்லா வேணால் நீங்கள் பின்னாடி பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஸோ லைட்டாக நான் தண்ணி ஆட் பண்ணி அந்த பிளேட்ல எவ்வளோ பெயிண்ட் இருக்கோ நான் எல்லாமே வந்து பின்னாடி அடிச்சுக்கிறேன் அண்ட் நான் பெயிண்ட் பண்ணுறப்போ இந்த ஒயிட்டில் படாமல் நல்லா பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஐஸ் இப்போ பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரை பண்ண விட்டுறேன் நம்ம இந்த மாதிரி கிளாஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த பெயிண்ட் வந்து கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும் நமக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியாகவும் இருக்கும் இப்போ லைட்டா வந்து அந்த பிங்க் லைட்டாக பட்டுருச்சு நான் அதுல மட்டும் ஒயிட் லைட்டாக கொடுத்துக்கிறேன் வந்து கையில் ஒயிட் வந்து ஒட்டிடுச்சு ஸோ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் ட்ரை ஆகாமே பெயிண்ட் லைட்டாக லைன்ஸ் லைன்ஸாக இருக்கு லைட்டாக தண்ணி தொட்டு நான் மறுபடியும் நீட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு நான் லைட்டாக மறுபடியும் இப்போ செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கிறேன் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் கோட்டிங் கொடுத்தா ரெண்டாவது வந்து கரெக்ஷன் பண்ணோம் ஸோ இப்போ மறுபடியும் நம்ம ரெண்டாவது கோட்டிங் கொடுக்குறப்போ நல்லாயிருக்கும் ஸோ ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு வரும் நல்லா நான் நீட் பண்ணிக்கிறேன் உள்ள எல்லா இடத்துலையும் வந்து ஒயிட் கலர் மறுபடியும் கொடுத்துக்கிறேன் ஏன் நான் ஒயிட் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா ஸோ ஒயிட் தான் என்ன கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக இருக்கணும் ஸோ அதனால் நான் ஒயிட் வந்து கொடுக்குறேன் ஏன்னா வெஸ்டர்னில் ஏதாவது ஒரு கலர் ப்ரைட்டாக இருக்கணும் ஸோ அதனால் நான் ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் வந்து நான் டார்க்காக கொடுத்துக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் கூட சட்டலாக கூட கொடுத்தாலும் கொடுத்துக்கோங்க எனக்கு ஃபினிஷிங் இல்லையோ நான் அந்த இடத்துல நல்லா வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் கெடாய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளாக்காக தான் இருக்குது நான் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் கலரில் இந்த பிங்க் வந்து நல்லா பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ஏன் நான் மறுபடியும் பெயிண்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த பிளாக் கலர் வந்து அப்படியே தெரிய ஆரம்பிக்குது இன்னும் ஸோ நம்ம எனக்கு அந்த பிளாக் கலர் வந்து தெரியக்கூடாது அதனால நான் இன்னும் கொஞ்சம் வந்து டார்க் கலர் பிங்க் கொடுத்து நல்லா பெயிண்ட் பண்ணிக்கிறேன் நல்லா ட்ரை ஆனோடனே நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஒயிட் வந்து பெயிண்ட் பண்ணோம் இல்லையா ஒயிட் அண்ட் பிங்க் லைட்டாக எடுத்து நான் மறுபடியும் அதை பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இது கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுருங்க ஓகே கைஸ் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக்காக தெரியுது ஸோ நான் மறுபடியும் லைட்டாக வந்து பிங்க் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் மறுபடியும் பெயிண்ட் பண்ணிப்பேன் இல்லைன்னா நீங்கள் இதுலேயும் வந்து எடுத்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் பேபி பிங்க் கலரில் வேணும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் தெரியும் உங்களுக்கு திட்டு திட்டு அந்த பிளாக் கலர் அப்படியே தெரியுது ஸோ நான் அதிலே லைட்டாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நல்லா ட்ரை பண்ணிவிட்டு பேபி பிங்க் அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அடிச்சிட்டேங்க ஐஸ் ஸோ நான் வார்னிஷ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ நான் ஒன் டே கழிச்சு தான் நான் வார்னிஷை அப்ளை பண்ணுறேன் ஏன்னா அந்த வார்னிஷ் வந்து கொஞ்சம் நம்ம சிக்ஸ் ஹவர்ஸ் நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணால் சாரி காய்ஸ் வார்னிஷ் பண்ணால் அப்படியே வந்து ஊட்டிட்டு வந்துடுது ஸோ நான் ஒன் டே கழிச்சு தான் வார்னிஷ் அப்ளை பண்ணுவேன் ஸோ வார்னிஷ் இல்லாதவங்க நெய் கலர் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பின்னாடி சைடு பெயிண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ் அந்த ஸ்டட் சைடு மட்டும் நான் பெயிண்ட் பண்ணலை பின்னாடி ஓகே கைஸ் நான் நல்லா பெயிண்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன் இப்போ நம்ம ஹோல்டர் வந்து கம் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிடலாம் நான் வந்து ஃபிஃப்டி பவுன் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ நம்ம கரெக்டாக சென்டராக வருதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து வச்சு பார்க்குறேன் கரெக்டாக இருக்கான்னு கரெக்டாக இருக்குது நான் கம்ப் வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கிறேன் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி நான் ரொம்ப லைட்டாக தான் அடிச்சிருப்பேன் ப்ரெஷ்ஷில் எவ்வளோ இருக்கோ நான் அவ்வளோதான் பெயிண்ட் பண்ணியிருப்பேன் ஸோ உங்களுக்கு நல்லா ஈவனாக வேணும்னா நீங்கள் நல்லா ஈவனாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் லைட்டாக வந்து ப்ரெஸ் கொடுங்க ஸோ லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாவே அது ஸ்டிக் ஆகிடும் ஸோ அதே மாதிரி நான் இதுக்கும் பண்ணிக்கிறேங்க காய்ஸ் முன்னாடி ஃபஸ்ட்டு சென்டராக லைட்டாக கம் வச்சுக்கோங்க அப்போ நம்ம ஸ்டிக் பண்ணுறப்ப கரெக்டாக ஆகிடும் அண்ட் கம்மியும் நல்லா மூடி வச்சுடுங்க டைட்டாக ஸோ ஃபிஃபி பவுனில் வந்து கொஞ்சம் நூல் மாதிரி வர மாதிரி இருக்கும் ஸோ அதனால் உடனே மூடி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி வச்சு நான் ட்ரை பண்ணிடுறேன் பெயிண்ட் பண்ணி எப்படி ட்ரை பண்ணுவோன்னோ அதே மாதிரி ஒன் டே ஃபுல்லாக நான் விட்டுறேங்க காய்ஸ் ஸோ விட்டுறதுக்கு அப்புறம் தான் நான் எடுத்து நான் கம்பளில் வந்து செக்யூர் பண்ணி வச்சிருவேன் தேங்க் யூ